அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இரண்டாவது வழக்காக இது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. காலை 10:30 சரியாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நீதிமன்ற அறையின் 46 அமைச்சர் பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் காத்திருக்கின்றனர். இந்த வழக்கினுடைய பின்னணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்திருக்கிறது என்று சொல்லலாம். 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 அளவிற்கு சொத்துக்கள் கட்டியதாக லஞ்ச ஒழிப்பு தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கில் இருந்து விடுதலை செய்து 2016 ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இந்த தீர்ப்புகளை அடுத்து 2017 தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்பு தரப்பு இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணை ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர் பாபு மூத்து மீரான் குறிப்பிட்டார். பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அமைச்சர் பொன்முடியின் மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பொன்முடியினுடைய மனைவிக்கு சொந்தமாக 110 விவசாய நிலம் இருப்பதாகவும் தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் புலன் விசாரணை அதிகாரி இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் வாதித்தார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் வாதித்தார். வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து விட்டன. நவம்பர் 27 வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கினார். அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து குவித்தது நிர்பணமாக இருப்பதாக நீதிபதி அதிரடியாக தெரிவித்திருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்தார். மேலும் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணை டிசம்பர் 21 இன்று காலை 10:30 தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி இன்று பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் நேரில் அல்லது காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற அறையின் 46 அமைச்சர் பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் காத்திருக்கின்றனர். அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கின்றனர். சரியாக 10:30 தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இரண்டாவது வழக்காக இது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது, தண்டனை விவரம் தொடர்பாக என்ன சொல்கிறது என்று பார்த்தால், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஊழல் வழக்கிலே குற்றவாளி என்ற நிறுவனமானால் அவரது பதவி போகும் என்றும், தண்டனை விவரங்கள் அடங்கிய தீர்ப்பு நகல் வெளியான பிறகு இதற்கான நடைமுறைகள் தொடங்கும் என்றும் தகவல் வெளியானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஊழல் தடுப்பு சட்டத்திலே குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருப்பதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எம்எல்ஏவுக்கான தகுதியை பொன்முடி இழக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதைத்தான் சொல்கிறது. மூத்த பத்திரிகையாளர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதற்கு தடை பெற்றால் மட்டுமே, தடை உத்தரவு பெற்றால் மட்டுமே அவரால் எம்எல்ஏவாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தொடர முடியும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8வது பிரிவு விரிவாக என்ன சொல்கிறது என்று பார்த்தால், 2 பிரிவினருக்கு இடையே விரோதத்தை உருவாக்குவது, லஞ்சம் வாங்குவது, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தீண்டாமையை பின்பற்றுவது, தடை செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வது, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிப்பது, போதைப்பொருள் தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம், இந்த சட்டப்பிரிவின் கீழ் குற்றவாளி என்று நிரூபணம் ஆனாலே அவர் இயல்பாக தன் பதவியை ஏற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் மட்டும்தான் இப்பொழுது தீர்ப்பாகவில்லை, அந்த விவரமும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மக்கள் பிரதிநிதி 6 வரை தேர்தலில் போட்டியிட முடியாது என்று ஒரு சட்டம் சொல்வதால் இப்பொழுது அவருக்கான தண்டனை விவரம் என்ன என்பதை பொறுத்தே அவர் தகுதி இழப்பிற்கு ஆளாகிறாரா, அவரது பதவி தப்பிக்குமா அல்லது ஆபத்தை சந்திக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படாமல் அபராதம் மட்டும் விதிக்கப்பட்டாலும் அவர் மக்கள் பிரதிநிதி என்ற தகுதி இழப்புக்கு உள்ளாவார் என்பதுதான் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. அப்படி என்றால் அமைச்சர் பொன்முடி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் 1 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டாலும் கூட அவர் தகுதி இழப்பார் என்பதுதான் சட்டம் சொல்கிற செய்தி.
ஒருவேளை அவர் தகுதி இழப்புக்கு உள்ளாகாமல் இருக்க அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதற்கு தடை உத்தரவை தடையாணையை உடனடியாக பெற வேண்டும். அப்படி அந்த தடை உத்தரவை பெற்றால்தான் அவரால் எம்எல்ஏவாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தொடர முடியும் என்பதுதான் இப்பொழுது நிதர்சனமாக இருக்கிறது. ஒருவேளை தண்டனை விதிக்கப்பட்டால், அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவர் ஜாமீன் கோரலாம் என்பதும் இது முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதாவது 3 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாக தண்டனை விதிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்திலேயே அவரால் ஜாமீன் கோர முடியும். ஆனால் ஜாமீன் வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த நீதிபதியினுடைய தனிப்பட்ட முடிவாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற முடியும், ஜாமீன் கோர முடியும். 2 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுத்தால் தகுதி இழக்க மாட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் இப்பொழுது குற்றவாளி என்ற தீர்ப்பு இருப்பதினால் தகுதி இழப்பிற்கு ஆளாக நேரிடும். எனவே அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பிற்கு மட்டும் தடை உத்தரவை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை இதற்கு முன்னதாக என்று பார்த்தால் 3 மக்கள் பிரதிநிதிகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெற்றதால் பதவி இழந்திருக்கிறார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொத்துக்குப்பி வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி இழந்தார். எனினும் அவரை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி விடுதலை செய்ததால் மீண்டும் அவர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்று மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி கணபதி சுடுகாட்டு ஊழல் வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெற்றதால் பதவியை இழந்தார். இதே போல போலீஸ் வாகனத்தை தாக்கிய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியின் பதவியை இழந்தார். இப்படிப்பட்ட வரலாறு இருக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் என்கிற அந்த பதவியை அவர் தக்க வைத்துக் கொள்வாரா அல்லது தப்புவாரா, அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறதா என்பதற்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது.